ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஜாக் ஃப்ரூட் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் டெலிஷியஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நான் ஜாக் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனாக கிரைண்ட் பண்ணணும் இல்லை, நீங்கள் நிறைய நிறைய கிரைண்ட் பண்ணாலும் போதும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இதை வந்து கொஞ்சம் சுகர் சிரப் மாதிரி தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து அதை பாயில் பண்ணுங்கள். இது இப்போ நல்லா ப்ரௌன் ஷேட்க்கு வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜாக் ஃப்ரூட்டை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் நான் கொஞ்சமாக வந்து வாட்டரும் கார்ன்ஃப்ளாரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கலதிக்கலாம். இந்த ரெண்டும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ இதை அந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு லேயர் வந்து நம்ம இதை போட போகிறோம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா இது நல்லா செட் ஆகிடும். இப்போ நம்ம கோகோனட் மில்க் எடுக்கிறதுக்கு கோகோனட் ப்ளஸ் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 கோகோனட் மில்க் எடுக்கணும், ஃபஸ்ட்டு பால் அண்ட் செகண்ட் பால். இப்போ நம்ம ஃபஸ்ட் பாலை வந்து நல்லா காய்க்க போகிறோம். நல்லா இது வந்து பாயில் ஆன அப்புறம் இப்போ இதில் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடில் செகண்ட் தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா பாயில் ஆன அப்புறமா நம்ம அதை வந்து ஆட் பண்ணணும். இப்போ இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. நான் வந்து அந்த செகண்ட் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். இது ஆட் பண்ணப்புறம் அது சீக்கிரமாக கட்டி ஆயிரும், அதனால் கை எடுக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ்க்கு வரணும். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஜாக் ஃப்ரூட் லேயர் வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே இந்த லேயரை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இது நல்லா செட் ஆகணும், அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து வந்து சர்வ் பண்ணலாம்.